வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ரயில்வே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் இந்த ஆர்ஆர்பி சிபிடி டூ ஆர்ஆர்பி குறிப்பிட்ட தேர்வுகள் வர இருக்கிறது இந்த தேர்வுகள் தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிடிஎஃப் ஃபைல்ஸும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்ன தான் நம்ம புக்ஸை படிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடர் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே கரண்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் பீடியஃப் எல்ஸ் நல்லா அப்டேட் பண்ணுங்கள் நல்லா அப்டேட் பண்ணிங்கன்னா நம்ம எயிட் ப்ளஸ் மார்க்ஸ் எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் அவங்க ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போது அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா முதலாவதாக பாருங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்த சிவனின் கோலம் எப்படி அழைக்கப்படுகிறது ஆணும் பெண்ணும் இணைந்த சிவனின் கோலம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா அர்த்த நாரீஸ்வரர் அர்த்த நாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகளில் கபாடி விளையாட்டு சேர்க்கப்பட்டது கபடி விளையாட்டு சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் தான் தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகளில் சேர்க்கப்பட்டது அடுத்து பசுமை புரட்சியின் விளைவாக விவசாயத்தினுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி பசுமை புரட்சி கிரீன் ரிவால்வேஷன் இந்த பசுமை புரட்சி விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மிகப்பெரிய விளைச்சல் தந்ததாக விளைச்சல் அளித்ததாக பதிவு செய்யப்பட்ட பயிர் வகை என்னென்னா கோதுமை இந்த பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதில் வந்து அரிசியும் கோதுமை ரொம்ப இம்பார்டன்ட் அறுபத்தி எட்டாம் ஆண்டில் அதிக விளைச்சல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அடுத்ததாக விளையாட்டு உணர்வுடன் விளையாடுவோம் விளையாட்டு உணர்வுடன் விளையாடுவோம் அப்படிங்கிறது எந்த விளையாட்டு போட்டிகளோடய மைய கருத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஏசியன் கேம்ஸ் முதல் ஆசிய விளையாட்டு போட்டிகளுடைய கருத்து தான் விளையாட்டு உணர்வோட விளையாடணும் அப்படிங்கிறது அடுத்ததாக மனிதனுடைய இயல்பான சுவாசித்தல் இயல்பான சுவாசித்தலுடைய சவுண்ட் அளவு ஒலி அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்து டெசிபல் டெசிபிளுங்கிறது சவுண்டு அளவிடக்கூடிய அழகு பத்து டெசிபல்கள் சில சமயங்களில் சவுண்டோட ஒலியினுடைய அழகு கேட்டாலும் டெசிபல் தான் லைட்டோட லைட் ஒலியோட அழகு கேட்டாங்க என்னென்னா கேண்டிலா அடுத்து அங்கோர் வாட் கோயில் வாட் கோவில் அமைந்துள்ள இடம் இது எந்த இடத்துல அமைஞ்சு பார்த்தீங்கன்னா கம்போடியா கம்போடியாவில் அமைந்துள்ள கோயில் தான் அங்கோர் வாட் அடுத்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் வரக்கூடிய பேடில் இந்த பேடில் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த உபகரணத்தை குறிக்கக்கூடியதுன்னா டேபிள் டென்னிஸ் வரக்கூடிய பேடில் மட்டையை குறிக்கக்கூடியது அடுத்து பட்டியலிடப்பட்ட பகுதியினுடைய நிர்வாகத்தில் சிறப்பு பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் ஆளுநருக்கு இருக்குது அடுத்து சமண சமயத்தினுடைய முதல் மாநாடு ச சமண சமயத்தில் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பாடலிபுத்திரம் சமண சமயத்தில் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது வல்லபி மொத் அதே மாதிரி புத்த சமயத்தில் நான்கு மாநாடுகள் நடக்கும் புத்த சமயத்தில் நான்கு மாநாடு நடக்கும் முதலாவதா முதலாவது நான்காவது வரிசை முறையே ராஜகிருகம் வைசாலி பாடலிபுத்திரம் காஷ்மீர் இதெல்லாம் வந்து புத்த சமயத்தில் நான்கு மாநாடுகள் வரிசை முறை அடுத்ததாக பட்டா சித்ரா பட்டா சித்ரா என்பது எந்த மாநிலத்துடைய பாரம்பரிய ஓவியக்கலை பட்டா சித்ராங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பாரம்பரிய மிக்க ஓவியக்கலை இந்த பட்டாங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிலத்தினுடைய ஒரு முக்கியமான ஆவணம் இடத்தினுடைய முக்கியமான ஆவணம் தான் பட்டா சிட்டா அப்படிங்க சொல்கிறது இப்போ பட்டா சிட்டா எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இடத்துடைய தன்மையானது உறுதியானது ஆவணம் கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டா சிட்டை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சில அலுவலகங்களுக்கு ஓட வேண்டியிருக்கும் அதான் தான் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம் பட்டா சித்திரா அப்படின்னாது ஒடிசா அந்த மாநிலத்துடைய பாரம்பரிய ஓவியக்கலை அடுத்து எந்த மாநிலத்தில் பாலைமண் காணப்படுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பாலைமண் காணப்படுகிறது இந்தியாவுடைய மிக குறைவான மலைப்பொழிவுள்ள பகுதி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய் சால்மர் அதிக மலைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதி மேகாலய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் அதிக ஈரப்பதம் உள்ள இடமும் மௌசின்ராம்தான் அடுத்து ஒரு பலபடித்தான கலவையில் இருக்கும் கரை பொருள் அந்த கரைசலை கரைந்து கலந்து விடாமல் அந்த கரைசல் முழுவதும் பரவி இருப்பதுக்கு என்ன பேர்னா தொங்கல் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் தொங்கல் பெரும்பான்மையான செல்கள் பிரிவுற்று வளர்ச்சியடையும் செயல்முறை எவ்வாறு அழைக்க முடியலை மறைமுக செல்ஃப் வகுப்பு மைடாசிஸ் மறைமுக பிரிவு கோதாவரியினுடைய துணையாராக இருக்க அப்படின்னா ஷபரி அடுத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வேந்தர் யாருன்னா மாநில ஆளுநர் அடுத்ததாக சூரியனிடமிருந்து பயணித்து பூமியை அடைய சூரியனிடமிருந்து பயணித்து பூமியை அடைய லைட் எடுத்துக்கொள்ளும் சராசரி நேரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் இருபது நொடிகள் எட்டு நிமிடங்கள் இருபது நொடிகள் அடுத்து ஹால்டிகாட் இந்த ஹால்டிகாட் போர் கால்டிகாட் யுத்தம்னு சொல்லியிருக்காங்க இந்த மொகலாய் போய் இருந்தால் கால்டிகாட் போர் போய் யார் கிடையாது நடைபெற்றதுனால் மகாராணா பிரதாப் மொகலாயருக்கிடையே நடைபெற்றது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிராரம் அந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேரளா அடுத்து டெல்லி ரஜ்காரா சுரங்கத்திலிருந்து எந்த எஃற்காலைக்கு இரும்பு தான் அனுப்பப்படுகிறது அப்படின்னா பிளாய் இரும்பு எக்கு உருக்காலை பிளாய் பிளாய் இரும்பு எஃக்கு உருக்காலைக்கு அனுப்பப்படுகிறது அடுத்து ஜம்மு காஷ் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அரசிடம் எப்போது நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவது இந்திய அரசிடம் எப்படி நடைமுறைக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நடைமுறைக்கு வந்துடும் ஆனால் ஜம்மு காஷ்மீர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு தான் இந்திய அரசிடம் நடைமுறைக்கு வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உறுப்பினராக இல்லாத நாடு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உறுப்பினராக இல்லாத நாடு என்னன்னா எயிப்து எம் எஃப் ஹுசைன் இந்த எம் எஃப் ஹுசைன் அப்படிங்கிறது எந்த துறையில் புகழ் பெற்றவர் அப்படின்னா எம் எஃப் உசைன் அப்படிங்கிற ஒரு ஓவியம் ஓவியத்துறையில் புகழ்பெற்றவர் எந்த விளையாட்டில் மட்டை அல்லது குச்சி தேவைப்படாது அப்படின்னா ட்ராம்போலின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை விளையாட்டில் மட்டையோ குச்சியோ தேவைப்படாது இந்திய பொருளாதாரம் பற்றிய புள்ளி விவர கையேடை பதிப்பித்து வெளியிடக்கூடிய அமைப்பு என்ன பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வடக்கு எந்த ரெண்டு நாடுகளுடைய எல்லைக்கோடாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மற்றும் கனடா போன்ற இரண்டு நாடுகளுடைய எல்லை அமைந்துள்ளது தான் நாற்பத்தி ஒன்பதாவது வடக்கு அச்சகை பதவியில் இருக்கக்கூடிய மாநில ஆளுநர் மாநிலத்துடைய கவர்னர் மரணமடைந்து விட்டால் அவருடைய பணிகளை தற்காலிகமாக மேற்கொள்ள வந்து நியமிக்கப்படுவர் யார் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் தற்காலிகமாக வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் அடுத்து மனிதனுடைய இணைச்சல்கள் விந்தனு மற்றும் அண்ணனு எத்தனை குரம்போசம் காணப்பட்டோம்னா ஆணில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு மனுஷனில் இருபத்தி மூணு ஜோடி குரமோசோமும் காரணப்படுது முதல் இருபத்தி ரெண்டு ஜோடி குரம்போசோம் உடல பண்புகளை தீர்மானிப்பதால் உடல குரமோசோம்கள் முதல் இருபத்தி ரெண்டு ஜோடி அல்லது நாற்பத்தி நான்கு குரமசோங்கள் உடல குரம்போம்கள் அல்லது ஆட்டோ என்று சொல்கிறோம் அடுத்து இருபத்தி மூணாவது ஜோடி ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது இந்த இருபத்தி மூணாவது ஜோடி குடும்ப பால் பண்புகளை தீர்மானிப்பதால் இது பால் குரமோ சோம்கள் அல்லது அல்லோசோம்கள் சொல்ற இந்த குரமோசோம்கள் ஆண்களில் எக்ஸ் ஒய் என்றும் பெண்கள் எக்ஸ் எக்ஸ் என்றும் காணப்படுகிறது ஓகேங்களா தாஜ்மஹால் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா மும்தாஜுடைய நினைவாக கட்டப்பட்டது டெல்லி தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்தில் சிறப்பு சட்ட பிரிவு ஆர்டிக்கல் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது எந்த உயர்நீதிமன்றத்துடைய சட்ட வரம்புக்குள்ளே லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசம் வருகிறது அப்படின்னா கேரளா உயர்நீதிமன்றத்துடைய சட்ட வரம்புக்குள்ளே தான் லட்சத்தீவோட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசம் வருகிறது அங்கிட்டு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் என்னது பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் என்ன டைப்பாய்டு சாலமெனலா டைப்பி சால மன்னலா டைப்பி என்ற பாக்டீரியாவில் வரக்கூடியதான் டைப்பாய்டு மக்கி அழியாத பொருள் என்னென்னா வெள்ளியம் அடுத்து ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பில் தான் ரிசர்வ் பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பினராக இந்தியா எந்த ஆண்டு ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அடுத்து பொருளாதாரத்தோடைய வளங்கள் விதியின் பிரகாரம் பண்டத்தின் விலை குறையும் போது அதாவது பொருட்களின் விலை குறையும் போது அதனுடைய வளங்கள் அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா பண்டத்தின் விலை குறையும் போது அதனுடைய வளங்கள் அளவும் குறைவாகத்தான் இருக்கும் சண்டிகர் ஒரு மத்திய பகுதியாக கருதப்பட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மற்றும் நிர்வாக முக்கியத்துவம் அதான் வந்து சண்டிகர் ஒரு மத்திய ஆட்சி பகுதி ஒரு யூனியன் பிரதேசமாக கருதப்படும் ஒரு காரணமாகும் எந்த ஆற்றின் கரையில் வியனா நகரம் அமைந்துள்ளதுனால் டான்யூப் டான்யூப் ஆற்றின் கரையில் தான் வியனா அமைந்துள்ளது இந்தியாவுடன் காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்தியாவுடன் காஷ்மீர் இணைக்கக்கூடிய ஒப்பந்தம் எப்போது சைனாச்சும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்தியாவோட காஷ்மீர் இணைக்கக்கூடிய ஒப்பந்தம் சைனான சைனானது அடுத்து ஒற்றை அதிர்வனின் சவுண்டு ஒற்றை ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா டோன் துணி என்று அழைக்கப்படுகிறது கைவினைத் தொழில் மற்றும் செல்வம் மற்றும் அறிவிகளும் தொடர்புடைய வேத நூல் என்னன்னா செல்வ சாஸ்திரம் எந்த கண்டத்தில் அப்பலேச்சியன் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அப்பலேச்சியன் மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வட அமெரிக்கா வினிஸ் போகத் இந்த வினிஸ் போகத் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டும் தொடர்புடையவர் அப்படின்னா மல்யுத்தம் மல்யுத்தம் விளையாட்டும் தொடர்புடையதா வினிஸ் போகத் இலக்கணம் மற்றும் கவிதை இயலுடன் தொடர்புடைய சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இலக்கணம் மற்றும் கவிதை இயலும் தொடர்புடைய தங்க சங்க இலக்கிய நூல் தொல்காப்பியம் நியூக்லியான்கள் என்று நான் பார்த்தீங்கன்னா புரோட்டான்களும் நியூட்ரியான் புரட்டான்களும் நீற்றான்களும் ஆண்களும் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளோட நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் என்னவென்று அழைக்கப்படும்னா உந்தம் உந்தது ஒரு சமன்பாடு என்னது நிறை இன்று திசைவேகம் வாய்ப்பாடு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் ராமசரிதமானாஸ் அல்லது ராமசரிதம் என்ற நூலியோட ஆசிரியர் துளசிதாசர் எவரும் சீக்கிரம் எங்கு அமைந்துள்ளதுனா பெரிய இமாலய மலைத்தொடரில் அமைந்துள்ளது ஓகே ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் தமிழில் போயிட்டுருக்கு இது மொத்தம் செவன் புக்ஸ் வரும் இது நம்ம ஆர்ஆர்பி சிலபஸ் பேஸ் பண்ணி பிரிவியஸ் இயர் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த புக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த புக்ஸோட ப்ரைஸ் தான் ஒன் ட்ரிபிள் நைன் இந்த புக்ஸ் வாங்கினவங்களுக்கு நம்ம என்னென்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கோடைய ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டாபிக்ஸ் பிடிஎஃப் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து பக்கங்களுக்கு மேலாக இருக்கும் நூறு பக்கங்கள் வர வரக்கூடியது அது டெஸ்ட் சீரியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் சீரியஸ் சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதோட பிடிய ஃபோர் இயர் பிரிவெஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்கும் இது நாலாயிரம் பாக்காங்க பிடிஎஃப் இருக்கும் போரிய எக்ஸ்பீரியஸ் கோர்ஸ் இந்த பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜிமெயில் பண்ணிடணும் புக்ஸ் மட்டும் தி ப்ரொபர்ஸ்னல் கொரியரில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அது நீங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு கையில் வந்து ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டடி பேக்கேஜ் வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக எயிட்டி ப்ளஸ் அடிச்சிடலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டி அதுக்காக வந்து இப்போ ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் படித்து வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட முடியாது இதில் ஸ்டடி பேக்கேஜ் ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்கிற தமிழ் ஆண்டு டெலகிராம் யூடியூப் நிறைய வீடியோஸ் லைவ் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம போடுவோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எயிட்டி ப்ளஸ் அடிச்சிடலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ